அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன பார்க்கலாம். இன்று 16/1/2021 சார்வரி வருடம் தை மாதம் 3 சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30-8:30 வரை, மாலை 5-6 வரை. இன்றைய யமகண்டம் 1:30-3 வரை. இன்று பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:34 மகர லக்னம். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. உங்களுடைய வளர்ச்சிக்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாள் உகந்த நாளாக அமைகிறது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாக முடிக்க முடியும். இன்று பணியில் நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். இன்று சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கூட அமையலாம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக சில மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது உடல் நலம் சிறப்பானதாக இருக்கும். உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாக அமைகிறது. ரிஷபராசி நண்பர்களே, இன்று நீங்கள் அதிகம் எதிர்பார்க்க இயலாது என்றாலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். நேர்மறை கண்ணோட்டம் இன்று மிகவும் அவசியம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். உங்களது பணிகளில் தாமதங்களை சந்திப்பீர்கள். இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக காணப்படாது. இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும். பணத்தை சேமிக்க இயலாது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடம் பேசும்போது உணர்ச்சி வசப்படுவீர்கள். உறவில் நல்லிணக்கம் உருவாக இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரலாம். இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். மிதுன ராசி நண்பர்களே, உங்களது மனதில் இருந்து எதிர்மறை எண்ணங்களை நீக்க இன்று முயலுங்கள். ஆன்மீக ஈடுபாடு மற்றும் யோகா மேற்கொள்வது இன்று பயனுள்ளதாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றி மிகுந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். எதிர்காலத்திற்காக இன்றே திட்டமிட்டால் நாளை செழிப்பாக இருக்கலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்றைய நாளில் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க சிறப்பாக திட்டமிட்டு பணியாற்றுங்கள். கடைசி நிமிட அவசரத்தை தவிர்க்க வேண்டும். உங்களது பணி நிமித்தமாக இன்று பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று எதிர்பாராத செலவுகள் நேர வாய்ப்புள்ளது. பணத்தை சிறப்பாக நிர்வகிப்பதன் மூலமாக நிதியில் உங்களது ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யலாம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை சகஜமாகவும் உங்களது கருத்துக்களை செம்மையாகவும் உங்களது துணையிடத்தில் எடுத்து கூறுங்கள். உறவில் நல்லிணக்கம் பேண உங்களது துணையிடம் அமைதியாக விஷயங்களை கையாள வேண்டும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை பாதிப்பதற்கு ஆளாகலாம். ஆரோக்கியத்தை பாதிக்கும் விஷயங்களில் இருந்து விலகி நிற்பது நல்லது. கடகராசி நண்பர்களே, இன்றைய நாளில் அனுகூலம் சற்று குறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று எதையோ இழந்தது போல உணர்வீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று சற்று கடினமாக காணப்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு குறைந்து காணப்படும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை கடனாக வாங்குவீர்கள். அதன் மூலமாக உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை அணுகுமுறை காரணமாக உங்களது துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் தைரியம் உங்களது ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். சிம்மராசி நண்பர்களே, இன்று உங்களது வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படும். என்றாலும் உறுதியும் ஈடுபாடும் தடைகளை வெற்றிப்படிகளாக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படும். இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக அமையாது. விரும்பத்தகாத தருணங்களை சந்திக்க நேரலாம். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவும் செலவும் இணைந்து காணப்படும். எனவே சம்பாதிக்கும் பணத்தை கொண்டு மகிழ்ச்சி அடையும் நிலை காணப்படாது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும். மகிழ்ச்சியை பராமரிக்க உங்களது அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காணப்படும். நீங்கள் அதிகப்படியாக வருத்தி கொள்ள வேண்டாம். கன்னிராசி நண்பர்களே, இன்று நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். தொண்டு நடவடிக்கைகள் இன்று உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் வகையில் அமையும். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக ஆறுதல் பெறலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றம் காண கவனம் தேவை. உங்களது கவனத்தை சிதற வைக்கும் விஷயங்களில் விலகி இருக்க வேண்டும். உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொண்டு சிறப்பான பலன்களை காணலாம். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக திட்டமிடுவதன் மூலமாக பணம் கரையாமல் பார்த்து கொள்ளலாம். இருக்கும் பணத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம்.
இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடனான உறவில் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவருடைய கருத்தை ஒருவர் மதித்தால் பரஸ்பர புரிந்துணர்வு ஏற்பட்டு கருத்து வேறுபாடு மறையும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி போன்ற உபாதைகள் ஏற்படாமல் இருக்க உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்திருங்கள். உங்களை நீங்கள் அலட்டிக்கொள்ளாதீர்கள். உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய சவால்களை எதிர்கொள்ள நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்க இசை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுங்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை மேற்கொள்வதில் சில போராட்டங்களை எதிர்கொள்வீர்கள். அதிக பணிகள் காணப்படும். தவறுகள் நேராமல் இருக்க பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்பற்றாக்குறை காணப்படும். செலவுகள் அதிகமாக காணப்படும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் திருப்திகரமான உறவு நிலை காணப்படாது. வேறுபாடுகளை களைய இருவரும் மனம் திறந்து பேசுவது நல்லது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது தாயின் உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கலாம். விருச்சிகராசி நண்பர்களே, இன்று மன உளைச்சல் காணப்படும் நாளாக அமைகிறது. பாடல் கேட்பது அல்லது திரைப்படங்களை பார்ப்பது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக மனதில் மகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொள்ளலாம். முக்கிய முடிவுகள் எதையும் எடுப்பதை இன்று தவிர்க்க வேண்டும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணிகள் மலை போல் குவிந்து கொண்டே இருக்கும். இதனால் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் காணப்படும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் காணப்படும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கும். அதிக பணம் சேர்ப்பதற்கு குறைந்த வாய்ப்புகளே காணப்படும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் காணப்படாது. என்றாலும் உங்களது உடன்பிறப்புகளின் நலனுக்காக பணம் செலவு செய்ய வேண்டி நேரலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்று சில சௌகரியங்களை நீங்கள் இழக்க நேரலாம். இன்று கடினமாக உழைக்க வேண்டும். உங்களது தந்தையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அமைதியை கொடுக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை ஒழுங்கமைத்து பணியாற்ற சிறப்பாக திட்டமிட வேண்டும். நீங்கள் சிறந்த பலன் பெற இன்று கவனமுடன் பணியாற்ற வேண்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது கடின உழைப்பிற்கும் ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் பணம் கிடைக்கும். என்றாலும் சேமிக்கும் ஆற்றல் குறைந்து காணப்படும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையிடம் உணர்ச்சி வசமாக நடந்து கொள்வீர்கள். இந்த போக்கு உறவின் புரிந்துணர்வை பாதிக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக வேலை காரணமாக பதட்டமும் மூட்டுகளில் வலியும் ஏற்படலாம். இசையை கேட்பதன் மூலமாக ஆறுதல் பெறலாம். மகர ராசி நண்பர்களே, இன்று தேவையற்ற மன வருத்தங்கள் உங்களிடம் காணப்படும். இத்தகைய உணர்வை நீங்கள் தவிர்த்தல் நல்லது. பிரார்த்தனை மற்றும் தியானங்கள் மூலமாக ஆறுதல் பெறலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. பணிகளில் தவறுகள் நேராமல் இருக்க கவனமுடன் பணியாற்ற வேண்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சிக்கு சாதகமான நாளாக அமையாது. இன்று பண இழப்பு காணப்படும். இது உங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது குழப்பமான உணர்வுகளை உங்களது துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள். மனதை தூய்மையாக வைத்திருப்பதன் மூலமாக மகிழ்ச்சியை பராமரிக்கலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிக்க இயலாது. கால் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. கும்பராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலம் குறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. வெற்றியை பெற இன்று பொறுமை அவசியம். நீங்கள் சில தடைகளை சந்திக்க நேரலாம். எனவே திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படும். எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் பலன் இருக்காது. உங்களது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்புள்ளது. நீங்கள் பணத்தை கவனமுடன் கையாள வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடனான உறவு குறித்து பெரியவர்கள் ஆலோசனை வழங்கினாலும் நீங்கள் கேட்கும் மனநிலையில் இருக்க மாட்டீர்கள். இதனால் உங்களது இருவருக்கும் இடையே மோதல்கள் ஏற்படலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் ஏற்படும் கோளாறு, முதுகுவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். மீனராசி நண்பர்களே, இன்று மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைகிறது. உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் தைரியம் காரணமாக வெற்றியும் திருப்தியும் அடையலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் தன்னிச்சையாக பணிபுரிந்து பாராட்டை பெறுவீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை இன்று சிறப்பானதாக காணப்படும். இதனால் மகிழ்ச்சியும் திருப்தியும் நிறைந்திருக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை உங்களது துணையிடத்தில் நேர்மையாக வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உறவில் நல்லிணக்கம் ஏற்படும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் ஆற்றலுடனும் முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள்.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.